வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-95-9444. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக மாதவிடாய் காலகட்டங்கள் வந்துட்டு பெண்கள் கொஞ்சம் ரெஸ்டா இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம பிறந்ததுலேருந்தே இது ஒரு மித்தா ஃபாலோ பண்ணிட்டு வரோமா, இல்லை இதுதான் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமான்னு தெரியாம ஃபாலோ பண்றோம்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்துட்டு வலிகள் இருக்கிறது கொஞ்சம் அதிகப்படியா இருக்க பெண்களும் இருக்காங்க. ஒரு சில பெண்கள் வந்துட்டு லைக் எவ்ரி அதர் டே அன்னைக்கு வலியே இருக்கக்கூடாதுன்றதுக்காக மாதவிடாய் வருதுனாலே மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் வலி வர்றது நார்மலான விஷயமா, எந்த அளவுக்கு வலியை நம்ம தாங்கிக்கலாம்? என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வலி வந்து நன்மைக்குரிய விஷயம்தான். ஏன்னா வலிகள் ஏற்படும் பொழுது தான் நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா சில கெமிக்கல்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ இது மூளைக்கு வந்து சிக்னல்ஸ் அனுப்பி அங்கே என்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு அந்த பாதிப்புகளை குறைப்பதற்கு வழிவகைகள் செய்யும். அந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாயப்போ வலிகள் வர்றது வந்து நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த பெயினோட இன்டென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிட்டு சப்போஸ் கரு தங்கலை அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ள அந்த கருப்பைக்குள்ள இருக்க அகப்படலத்தோட சேர்ந்து வெளித்தள்ளப்படும். ஸோ அந்த மாதிரி வெளித்தள்ளப்படுவது தான் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலம், மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ இது வெளித்தள்ளப்படணும் அப்படின்னா அப்போ ஒரு உள்ளிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து இருக்கணும், ஒரு சுருக்கி அதை வெளியே தள்ளணும். ஸோ அந்த அதற்கு தேவையா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பையோட அந்த அகப்படலம் உள்ள இருக்கு பார்த்தீங்களா அந்த லேயர்ஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புரோஸ்டோகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு வந்து செக்ரீட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணி கர்ப்பப்பையை வந்து சுருங்க வைக்கும், சுருங்கி விரிய வச்சு அந்த உள்ள முன்னாடி வந்து அந்த கரு தங்காத அந்த கருப்பை அகப்படலம் இந்த தங்காத அந்த கருமுட்டை இது ரெண்டையும் வந்து வெளித்தள்ள வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பைக்கு ஓடக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து நல்லா விரிவடைஞ்சு எப்படி ஒரு பாத்திரத்தில் நிறைய அழுக்குகள் இருந்தது அதை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டர் நிறையா போட்டு தண்ணி போட்டு கழுவோமோ அதே மாதிரி பயன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ப்ளீடிங்கும் ஆகும். இதுதான் யூஸ்வலாக நடக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி புரோஸ்டாகிளாண்டின் செக்ரீஷன் எப்போ இருக்கும்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகும், மைண்டில் செக்ரீட் ஆகி அந்த நேரத்தில் ஜாஸ்தியாக இருந்து அது வெளித்தள்ளப்படும். ஸோ இது நார்மலான ஒரு விஷயம்தான். யூஸ்வலாக பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு நாட்கள் 2 முன்னாடி அடி வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லைட்டாக முறுக்கிற மாதிரி வலிகள் மாதிரி உணர்றது, அதே மாதிரி பீரியட்ஸ் வந்த உடனே ஒரு 2-3 மணி நேரம் மைல்டாக இருக்கிறதுங்கிறது நார்மலான ஒரு விஷயம்தான். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து ஏன்னா யூஸ்வலாக வந்து பெண்கள் 4 உட்காந்து பேசுகிறப்ப என்ன அப்படின்னா பீரியட்ஸ் எனக்கு பெயின் அந்தளவுக்கு இருக்கும், ரொம்ப விகரஸாக இருக்கும், அதுக்கு பெயினுக்கு டேப்லெட் தான் போட்டாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் ஆகுது. ஏன்னா இன்றைய கால சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் ஒரு 5th படிக்கிறப்பயே 6th படிக்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பருவம் வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி எக்ஸ்போஷர் கிடையாது. ஃபேமிலியில் வந்து முன்னாடி பாட்டி அவங்கெல்லாம் கூட இருப்பாங்க, இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அவங்களோட தாயோடையோ இல்லை மற்றவங்களோடையோ இன்ட்ராக்ட் பண்ண டைம் இருக்காது. ஸோ அவங்க சக அவங்க கிளாஸ்மேட்ஸோடு தான் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த பீரியட்ஸ்னால் இப்படி ஒரு பெயின்ஃபுல் ஏதோ ஒரு குழந்தைக்கு இருந்ததுன்னா அது முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிடும். ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். வந்த உடனே ஓகே நமக்கு பீரியட்ஸ்னால் இப்படி பெயின் தான் இருக்கும் போல், இந்த சாதாரண வலியை கூட வந்து என்ன அப்படின்னா ரொம்ப பெயின் நினச்சி சில பேர் அந்த குழந்தைகள் வந்து அவங்க பேரண்ட்டை சொல்ல இருப்பாங்க எனக்கு வலிக்குதுமா அப்படின்னு. ஏன்னா வலிகள் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க தான் உணர முடியும், அடுத்தவங்க சொல்கிறப்ப அது வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் அது ஆண் குழந்தையானாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி வலிகளை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வலிகள் மட்டும் இல்லை எந்த ஒரு இதுக்குமே வந்து அவங்க மனப்பக்குவம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பேம்பர் பண்ணி நம்ம குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க சும்மா இந்த சின்ன இருக்கக்கூடிய இந்த சாதாரண ஒரு கருப்பை சுருங்கி விரிகிற தன்மைக்கே மாத்திரைகள் போட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெடுங்காலமாக வந்து ஓகே அந்த ஒரு டேப்லெட் தானே அப்படின்னு நினச்சி இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்ஸ் போட்ட உடனே அது எதுவானாலும் சரி வலி நிவாரணிகள் எது போட்டாலும் என்ன ஆகும்னா அது மூளைக்கு சிக்னல்ஸ் அனுப்பி நீ இந்த கெமிக்கலை வந்து செக்ரீட் பண்ணாத அப்படின்றோம். ஸோ அந்த கருப்பை சுருங்கி விரியும் தன்மை இல்லாமல் போயிடும். இது இந்த மாதிரி போகிறப்ப நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை அகப்படலம் வந்து முற்றிலும் வெளித்தள்ள முடியாத ஒரு நிலை வந்து ஏற்படும். ஸோ அது வந்து திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இந்த திக்னஸ் ஜாஸ்தி ஆகிறப்ப வைஸ் வர்சா என்னத்தை பண்ணும் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உண்டாகும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 14 வேண்டியது இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ஸோ அதோட அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
அப்படி குறைய ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14 நாட்களில் கருமுட்டை ரிலீஸ் ஆக வேண்டியது அந்த ஹார்மோனோட பற்றாக்குறையால் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும். ஸோ 14வது நாள் ரிலீஸ் ஆகாமல் ஒரு 28வது நாள் அந்த மாதிரி பண்ணி பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பெரிய கேப் ஆகி பீரியட்ஸ் வந்து ரொம்ப தள்ளி போகிற மாதிரி சூழ்நிலையாகும். ஸோ இந்த தள்ளி போகும் சூழ்நிலையால் அடுத்த என்ன விஷயம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி நீர்க்கட்டிகள். ஏன்னா ஹார்மோனல் ரொம்ப லேப்ஸ் ஆகிடுது. ஸோ கருமுட்டை ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறது கிடையாது. ஸோ பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரு சினைப்பைகள்லையும் கருமுட்டை ரிலீஸ் ஆகும். சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த வெளிவரக்கூடிய அந்த கருப்பை ஆக கழிவுகள் வெளியே வராமல் எப்படி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கழிக்குதோ அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே வராமல் கருப்பையிலையும் சினைப்பையிலையும் இடப்பட்ட இடங்களில் அந்த ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதிலெல்லாம் போய் படர்ந்து போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். அதே மாதிரி இந்த அகப்படலம் என்ன வெளியே தள்ளப்படாமல் உள்நோக்கி வளர ஆரம்பிக்கும். இந்த கருப்பை சதைகள் இருக்குது பார்த்தீங்களா தசைகளை நோக்கி வளர ஆரம்பிக்கும். ஸோ அடினோமயோசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதையும் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாதப்ப லேட்டரான் ஸ்டேஜ் வந்து ஃபைப்ராய்டு வருது. ஏன்னா யூஸ்வலாக இந்த 13 ஆண்டு காலத்தில் நான் பார்க்குறேன் யாருமே இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்டு வந்த உடனே நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளை வந்து அவங்க நாடுறதில்ல. எல்லாம் போயிட்டு அந்த லேட்டரான் ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுது, பெயின் ஜாஸ்தி ஆகுது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் இல்லை கர்ப்பப்பை முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைப்ராய்டு இருக்கக்கூடிய நிலைகளில் தான் வர்றாங்க. இப்போ சென்ற வாரம் கூட ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு 8 மாத காலம் வந்து பீரியட்ஸ் வரல, அடுத்து வந்து மருத்துவரை பார்த்தேன், மருந்து சாப்பிட்டு 1 மாதம் வந்தது, திருப்பி 2 மாத காலம் வரல, நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணிங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பார்த்தீங்களான்னா எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. இது என்னென்னா எல்லா இடங்களிலும் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரான் ஸ்டேஜ் பெரிய ப்ராப்ளமாக வருது. ஸோ சூதக வலி அப்படிங்கிறது வந்து பீரியட்ஸ் அப்போ பெயின்ங்கிறது நார்மலான ஒரு விஷயம்தான். ஆனால் அது ரொம்ப இன்டென்ஸாக 1 நாள் முழுதும் இருக்குது, 2 நாள் முழுதும் இருக்குது அப்படின்னா அதை ஆரம்ப காலகட்டத்திலேயே சரி செய்து கொள்வது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். சரி செய்து கொள்வதுனா வலி நிவாரணிகள் ஏற்படுறதுல அதோட பேசிக் காஸ் என்ன, எதனால ஏற்படுது, நான் இப்போ சொன்ன மாதிரி அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இல்லை பிசிஓடி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியன், அகப்படலம் அதிக அளவில் வளர்ந்துருக்கிறது, என்ன காரணங்களால் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனையும் சரியாயிரும், அந்த பெண்களுக்கு மாதவிடாயின் ஏற்படக்கூடிய வழிகளும் ஏற்படாது. ஓகே மேம், நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பெண்களுக்கு மாதவிடை காலங்களில் வரக்கூடிய வலிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக வந்துட்டு வலி இருக்கிறது வந்துட்டு ஒரு நார்மலான விஷயம்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க மேம். வலியை தாண்டி வந்துட்டு எந்த அளவுக்கு பீரியட்ஸ் பிளீட் ஆகணும் அப்படின்றது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு லைட்டாக தான் ஆகுது, எனக்கு மாதம் மாதம் ஆனால் பிளீட் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு வரும், இது ரெண்டுமே வந்துட்டு சரிதான புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசலாம். எப்படி இந்த வலிகளோட எல்லை வந்து தெரியலையோ அதே மாதிரி இந்த மாதவிடாய் வந்து அந்த ரத்தப்போக்கு எது ஏற்படுறதும் வந்து யூஸ்வலாக பலருக்கு வந்து தெரியறதில்ல. யூஸ்வலாக நார்மலாக இருக்க பெண்களுக்கு இப்போ ஒரு மாத பருவம் எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் சில பேருக்கு 7 நாட்கள் 8 நாட்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுப்பட்ட நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு 13 வயதுலேருந்து ஒரு 32 வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் ஃப்ளோ இருக்கணும். ஸோ அந்த 5 நாட்களுக்கு கம்மியாக வந்து உதிரப்போக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட் ப்ராப்ளி என்ன காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தச்சோகை. ஸோ ரத்தச்சோகை பெண்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்திய பெண்களுக்கு வந்து ரத்தச்சோகைங்கிறது அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இருந்தாலும் அவர்களுக்கு உதிரப்போக்கு வந்து கம்மியாக இருக்கும். இந்த உதிரப்போக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி முக்கியமான பெரும்பங்கு என்ன அப்படின்னா அந்த கருப்பை அகப்படலத்தை வந்து முன்னாடி அந்த கருத்தங்காத ஒரு விஷயம் வெளித்தள்ளப்படணும். அதற்குரிய மீடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை அகப்படலம், இந்த உதிரப்போக்கு. ஸோ அந்த உதிரப்போக்கு கம்மியாக இருக்கப்ப இந்த உள்ளே இருக்க அந்த கருப்பை கழிவுகள் வந்து வெளியே வந்து சரியாக போகாது. ஸோ அப்பையும் கருப்பையோட அகப்படலம் வந்து அதிகமாகும். சிலருக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்திற்கு போகுது, 25 நாட்களுக்கு போகுது அப்படின்னா அதுவும் ஒரு மோசமான ஒரு விஷயம்தான். இந்த 25 நாட்கள் போகுது அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து பீரியட்ஸ் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் தான் அந்த அகப்படலம் வெளித்தள்ளப்படும். யூஸ்வலாக இந்த 25 நாட்கள் போய் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க அகப்படலம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். என்ன தெரியுது அப்படின்னா அவங்களோட கருப்பை கழிவுகள் வெளித்தள்ளப்படாமையே உள்ள அந்த கருப்பை வரக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் அதிக அளவில் விரிவடைந்து. ஸோ அதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். முன்னாடி இவங்க ஏதாவது காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உண்டு பண்ணுவதற்கு மாத்திரைகள், ஹார்மோனல் சார்ந்த மாத்திரைகள் இதெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கும்.
ஸோ அந்த குருதி பெருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 நாட்கள் இருக்கும். ஒரு 32 வயதை கடந்த பிறகு ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் குறையும். 5 நாட்கள் வரைக்கும் இருந்தது ஒரு 4 நாட்களாகும், 3 நாட்களாகும். அட் த எண்ட் ஆஃப் த டே கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த ஃபர்டிலிட்டி பீரியட்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது முடிவடையும் பொழுது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 நாட்கள் இருக்கும், 2 நாட்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோ பை ஸ்லோவாக கம்மியாகிறது வந்து நார்மலான விஷயம். அது இல்லாமல் 2 நாட்களுக்கு குறைவாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்கு அதிகமாகவும் குருதி பெருக்கு இருந்தால் அது அளவுக்கு அதிகமான குருதி பெருக்கம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பேட்ஸ் கணக்கில் தான் பார்ப்போம், நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 பேட்ஸ்க்கு மேலே சேஞ்ச் பண்ணாங்க, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல் 3 நாட்களில் அதிகமாக சேஞ்ச் பண்ணாங்கன்னா அப்பையும் அவங்களோட குருதி ஒழுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு மாதவிடாய் காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வலிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வயிறில் ஏற்படக்கூடிய வலிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வரத்துக்கு ஒரு வாரங்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி கூட மார்பகங்கள் அதிகப்படியான வலி இருக்குது, பொறுத்துக்க முடியாத வலி இருக்குன்னு சொல்லக்கூடிய பெண்கள் கூட இருக்காங்க. அது எதனால் ஏற்படுது மேம்? கண்டிப்பாக, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி வந்து நம்ம கருப்பையில் இருக்கிறதுக்கும் மார்பகங்களுக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்குது, குறிப்பாக ஹார்மோன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போது அவங்க கருவுறலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்க எஸ்ட்ரோஜன் குறைஞ்சு அடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வரும். ஸோ அதுவும் படிப்படியாக குறைந்து வருகின்ற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டினோட அளவு வந்து அதிகமாகும். ஸோ ப்ரொலாக்டின் அளவு அதிகமாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்புகளில் வந்து குறிப்பாக வந்து ஒரு தொடுவலி மாதிரி இருக்கும், தொடுவலியாட்டம் இருக்கும், அவங்களுக்கே வந்து கொஞ்சம் வீக்கம் அடைஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீர்த்துவம் வந்து அதிகமாக வந்து இருக்கும். யூஸ்வலாக இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உடலில் மெட்டபாலிசம் கொஞ்சம் அதிகமாகும், அதிகமாகி உடல் வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம் அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க உடம்பே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீங்கின மாதிரி தான் இருக்கும், அவங்களுக்கு ஏதோ உடம்பு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது, கொஞ்சம் வந்து உடம்பு போட்டமாக இருக்குது, குறிப்பாக வந்து கைகள் எல்லாம் இருக்கிற மாதிரிங்குவாங்க. ஸோ அதே ஒரு விஷயந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பகங்கள்லேயும் இருக்கும், தொடுவலிகள் வந்து இருக்கும். ஒரு 35 வயதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு வருவது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் ஒரு 18ஸில் இருக்காங்க, 19ல அவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ப்ரொலாக்டின் ஹார்மோனோட லெவல் வந்து சீராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வருவதற்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே ப்ரெடிக்டடாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன, வெந்தயம் வந்து நீரில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம், அதே மாதிரி கற்றாழையும் வந்து மோரில் கலந்து குடிக்கலாம். ஸோ இது ரெண்டை ஃபாலோ பண்ணாலே அந்த ப்ரொலாக்டினோட லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். மார்பகங்களில் ஏற்படக்கூடிய அந்த தொடுவலி, அது மாதிரி மார்பகங்களில் வீக்கங்கள் ஏற்படுறது, மார்பகம் வந்து ரொம்ப வலியோடு காணப்படுவது வெகுவாக குறையும். ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், அது இல்லாமல் போயிடும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் லாவண்யா, ஆம்பூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே லாவண்யா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு உடம்புல நான் டாக்டர் கிட்ட பேசணும். பேசலாம், டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க வயசு என்னன்னு சொல்லிட்டு பேசலாம். எனக்கு 29 ஏஜ். வணக்கம் லாவண்யா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், எனக்கு 29 ஏஜ். ஓகேம்மா, எனக்கு எப்பவுமே மாதவிடாய் வந்து 2 மாசம் தள்ளி தள்ளி ஆகுது, ஆகிறது இல்லை. ஓகே, எனக்கு ஒரு சன் இருக்கா, ஆனா இன்னும் எனக்கு வந்து கருப்பையும் எனக்கு குழந்தை வேணும்னு ஒன்று நினைக்கிறேன், ஆனால் குழந்தையும் நிற்கல, தள்ளி தள்ளி 2 மாசம் ஆகும் போது நான் செக் பண்ணாலும் குழந்தையும் இல்லை. ஓகே, ஆனால் எனக்கு எனக்கு எதனால 2 மாசம் ஆகலைன்னு எனக்கு தெரியல டாக்டர். அதாவது இந்த பீரியட்ஸ் வந்து 2 மாசம் போஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ள வந்து பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் உடல் வந்து பருமன் ஏற்படுதாமா? இல்லை, வெள்ளப்போக்கு இருக்கு டாக்டர், ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஒயிட் போட்டா பீரியட்ஸ் ஆகலன்னு எனக்கு ஒரு டவுட். ஒயிட் இல்லை, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்ததுன்னா பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது? இல்லை, ஒயிட் போட்டா அது வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது. வெயிட் கெயின் ஆனால் பீரியட்ஸ் ஆகும். ஆமாம், அது கண்டிப்பாக வந்து அதாம்மா, ரெண்டுமே அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் கெயின் ஆகிறதும் பீரியட்ஸ் வராமல் இருக்கும், பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுனாலையும் வெயிட் கெயின் ஆகும். ஸோ ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் மருத்துவரை போய் பார்த்தீங்களா?
பாக்குறேன் டாக்டர். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் மருத்துவர்கிட்ட போயிட்டு அதை டேப்லெட் எடுத்த அப்புறம் தான் எனக்கு பீரியட்ஸே வருது. அதாவது என்ன அப்படின்னு ஒரு 6 மந்த்துக்கு ஒரு முறை எனக்கு அந்த ப்ராப்ளம் வருது. ஓகேம்மா. அதாவது இப்ப வெயிட் கெயின் ஏன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 மாத காலம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வராம இருக்கு. அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம், இல்ல உள்ள ஏதாவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால, இல்ல ஈவன் அனிமிக்கா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால பீரியட்ஸ் போஸ்ட்பாண்ட் ஆகுது. சோ அந்த உங்க கருப்பை அழுக்குகள் வந்து மாதம் மாதம் வெளியேறணும். அந்த மாதம் மாதம் வெளியேறாதனாலேயே உங்க உடல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் கெயின் ஆகும். சோ இது அனிமிக்காவும் ஒரு விஷயமா இருக்கலாம். அது மாதிரி உடல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அதிகமாகலாம். ஸோ அந்த அதிகமாகிறப்ப என்னன்னா உடல் பருமனாக வந்து தெரியும். ஸோ அது ஒரு ரீசனாகவும் இருக்கலாம். மெட்டபாலிசம் வந்து கம்மியாகும். ஸோ மெட்டபாலிசம் கம்மி ஆகிறப்பையும் நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட் அதிகமாக டெபாசிட் ஆகும். நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி வந்து என்ன அப்படின்னா, நான் போகிறேன் இப்போ ஹார்மோனல் மருந்துகள் எடுக்கிறோம், எடுத்தோடனே பீரியட்ஸ் வருதுன்னா அது முழுமையான ஒரு பீரியட்ஸ் கிடையாது. யூஸ்வலாக நான் அதான் சொல்கிறல, அந்த 1st 14 days இருக்கு பார்த்தீங்களா, பீரியட்ஸ் வர்றதுக்கு இருந்து அடுத்த 14 நாட்களுக்குள்ளே அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை ரிலீஸ் ஆயிடணும். ஃபெலோப்பியன் டியூப்ல ஏதாவது பிளாக் இல்லை, இல்லை கீழே இங்கே கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போஸ் ஆணோட விந்தணு சேர்ந்தது அப்படின்னா கருத்தொங்கும். அப்படி எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா அடுத்த 14 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆயிடும். இதுதான் ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆனால் இந்த 14 நாட்களில் உங்களுக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். இதற்கு நீங்கள் ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க என்ன ஆகும்னா, உங்கள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோனோ இல்லை ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோ நேச்சுரலாக வந்து சிந்தசைஸ் உற்பத்தி செய்கிறது வந்து கண்டிப்பாக உடம்புக்கு இது பண்ணிடும். ஏன்னா நம்ம சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, 2 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு மருந்து நம்ம ஒரு அந்த ஹார்மோன் நமக்கு வரப்போகுது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் உடம்பு அப்படியே ஸ்டில் ஆயிரும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அது 2 மாதமாகும், 3 மாதமாகும், 4 மாதமாகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்து அதற்கு உரிய வகைகளில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உங்கள் ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இன்ஃபேக்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு கீழே இருந்தது அப்படின்னா அதற்குரிய வகையில் உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எல் போன்ற விஷயம் எடுக்கணும். ஸோ எல் எடுக்கிறதுனால 2 பயன்கள் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோனலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சீராக்குது, அதில் ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோனியும் சீராக்குது. அது மாதிரி கருப்பு எல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து ரிச்சாக இருக்குது, உங்களோட அந்த ரத்த உற்பத்தியும் வந்து அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி பண்ணுங்கள். தைராய்டு இருக்கான்னு பாருங்கள். தைராய்டு இருந்தது அப்படின்னா டிஎஸ்ஹெச் பாருங்கள். டிஎஸ்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு கீழே இருந்ததுன்னா ஓகே, 5 இல்லை அதற்கு மேலே இருந்ததுன்னா அதை நார்மலாக்குவதற்கு என்ன வழிவகைகள் இருக்கோ அதை பார்த்து பண்ணணும். இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லை, நான் ரொம்ப செடென்ட்ரியாக லைஃப் ஸ்டைலில் இருக்கேன், எந்த வேலையும் நான் அவ்வளோவா செய்கிறதில்ல, அதாவது வேலை செய்கிறதில்லன்னா செய்வோம், நம்ம நிறையா சமையல் வேலை அது இதெல்லாம் செய்வோம், ஆனால் நம்ம வயிறு குடிஞ்சு நம்ம செய்கிற மாதிரி வேலைகள் இல்லை அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், டெய்லி வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour பிரிஸ்க் வாக்கிங் போங்க. இந்த 2 ப்ராப்ளம் இல்லைன்னா நான் சொன்ன இந்த 3வது விஷயத்தை நீங்கள் பண்ணாலே போதும், பீரியட்ஸும் நார்மலாக வரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடல் எடையும் வந்து கூடாது. நன்றிம்மா. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் அனிதா, என் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகேம்மா, உங்க மகளோட வயசு என்னம்மா? 13. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே. வணக்கம்மா. அனிதா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க, உங்க பெண்ணோட வயது என்ன? என் பொண்ணு வந்து December 10 ஏஜ் அட்டன் பண்ணா. ஓகே. அதுக்கு ப்ளீடிங் வந்து ஒரு 8 days இருந்தது. ஓகே. தென் அகைன் இன்னும் வந்து நெக்ஸ்ட் மந்த் பீரியட்ஸ்ன்றது அவ ஆகவே இல்லை. ஓகே. இப்போ நான் 3 months ஆயிடுச்சு, பட் வெயிட் வந்து 75 இருக்கா. ஓகே. வெயிட்டும் நிறைய இருக்கா, பட் ஆனால் பீரியட்ஸ் ஆகலை, ஒரு சம்டைம்ஸ் ஸ்டொமக் பெயினாக இருக்குன்றா. ஓகே. அப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா, அது இன்னும் ஆகவே இல்லை. டாக்டர் கிட்ட கேட்டால் அது லேட்டானா பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க, அது கொஞ்சம் நர்வஸாகவே இருக்கு. இல்லைம்மா, கண்டிப்பாக வந்து அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஒரு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வழக்கு நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், இப்போ ஒரு குழந்தை ஒன்று ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 1 month வேணுமா அது வெயிட் பண்ணலாம், அதுக்கடுத்து சைக்கிள்ஸ்லாம் கான்சிக்யூட்டிவாக வந்துக்கிட்டே இருக்கணும். 3 மாதம் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 6 மாதம் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம். ஸோ அங்கே ஒரு லேப்ஸ் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி 13 வயது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோ இருக்குதுனாலும்
அதுவும் ஒரு தவறான ஒரு விஷயம்தான். இப்போ அந்த உங்கள் பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறப்ப பண்ணுவதற்கு முதல் மாதம் எவ்வளோ வெயிட் இருந்தாங்கம்மா? இல்லை மேம், ஓரளவுக்கு அதே தான் இருந்தா, 68 இருந்தா. ஓகே, ஸோ மேபி அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா அவளோட மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கிறனால அந்த பீரியட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். இதற்கு முன்னாடியும் இந்த பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் இப்போ மாதவிடாய் பருவம் எழுதிட்டாங்கிறப்ப அதை வந்து கண்கூடாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக வந்து எள்ளுருண்டை அந்த மாதிரி கொடுங்க குழந்தைக்கு, டெய்லி கரும்பு ஜூஸ் கொடுங்க. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ குழந்தைய வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலேயோ இல்லை எதுலேயாவது ஒன்றில் போட சொல்லுங்கள், போட்டு அந்த ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுங்கள். அப்படி பண்ணி அவங்க அந்த குழந்தையோட உடம்பு இழைக்கிறப்பயே நார்மலாக அந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும். ஸோ இதை ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட் ப்ராப்ளி உங்கள் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும். இல்லை டாக்டர், இந்த 3 மந்த்ஸ் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் போட்டேன், உணவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொழுப்பு சார்ந்த உணவு எடுக்கக்கூடாது. கொழுப்பு சார்ந்த உணவு அப்படிங்கிறது ஒரு மட்டன் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி கிடையாது. இந்த செயற்கை கொழுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, சீஸோ இல்லை பர்கரோ அந்த மாதிரி தேவையில்லாத கொழுப்பு சார்ந்த அந்த பர்கரில் இருக்கக்கூடிய மைதா மாவு அந்த மாதிரி உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பிஸ்கட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதிகமாக பொரிச்சதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகளை கொடுங்க. கேழ்வரகு கொடுங்க, கம்பு கொடுங்க, எள்ளு துவையல் வந்து கொடுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியிலே ஏதாவது ஒன்று போடுங்க, குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் குறையும். ஸோ வெயிட் குறைஞ்சதுன்னா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். பட் 3 மந்த்ஸ் இது பண்ணியும் வந்து ரெகுலர் ஆகலைனா தயவு செய்து ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுக்காதீங்க. அருமையான மூலிகை மருந்துகளே இருக்குது, அதை நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம ஹார்மோனலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் அந்த குழந்தைய நம்ம திருப்பி ரீகெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த 3 மந்த்ஸ் நான் சொன்ன இந்த ஆக்டிவிட்டி, இந்த டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், பீரியட்ஸும் நார்மலாகவும் உங்கள் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டும் குறைஞ்சிரும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் ரேவதி. எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? அங்கே ராயபுரத்தில் இருக்கோம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் ஹஸ்பண்டுக்காக. ஓகேம்மா, அவங்களோட வயசுமா? 38. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பைல்ஸ் டேப்லெட் இருக்கு அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் பைல்ஸ் லைட்டாக தான் இருக்கு, வெடிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா? வெடிப்பு இருக்குன்னாங்க. ஒரு 2-6 மாசமாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காங்க, சரியவே ஆகல. ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, பார்த்தது அவங்களுக்கு வெடிப்பு இருக்கு, பைல்ஸ் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாங்க. ஆனா ஒரு 6 மாசமா மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்துன்னு இருக்காங்க, சரியவே ஆகல மேடம். என்ன தொழில்மா செய்யறாங்க? அவங்க டிரான்ஸ்போர்ட் தான். என்னம்மா? டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட். ஓகே, டிரான்ஸ்போர்ட். அதாவது யூஸ்வலாக வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அமர்ந்து அதிக நேரம் வேலை செய்கிறவங்க, அது மாதிரி இந்த போக்குவரத்தில் வேலை செய்கிறவங்க, குறிப்பாக டிரைவர்ஸ், இவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கிறனால அவங்க மூளைச்சூடு வந்து அதிகமாயிரும். ஸோ நம்ம அந்த என்ன சொல்கிறது, ஆசனவாய் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இரத்த நாளங்கள் வந்து வரும். ஸோ இந்த இரத்த நாளங்கள் எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம உடலில் வந்து ரொம்ப அதிகமாக உஷ்ணம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குளிர்ச்சி பண்ணுவதற்காக இந்த இரத்த நாளங்கள் வந்து அதிகம் வரும். ஸோ அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணாமல் இருக்கப்ப இந்த இரத்த நாளங்கள் வந்து வெடித்துக்கொள்ளும். ஸோ எப்படி நம்ம காலில் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு விஷயம் வரும். உள்ளே எடுக்கக்கூடிய உணவுகளும் வந்து பார்த்திங்கன்னா சீராக இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் இருக்கும் சமயத்தில் மலச்சிக்கல் ஏற்பட்டுருச்சு, இல்லை அந்த மழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இல்லை, வறட்சி ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது என்ன செய்யும் அப்படின்னா கீழே அந்த ஆசனவாய் பகுதிகளில் இறங்குறப்ப பக்கத்தில் இருக்கு அந்த புடைத்து கொண்ட அந்த இரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உரசிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிகள் ஏற்படும், சிலருக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஏற்படும். ஸோ அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனல் ஃபிஷர் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஆசனவாயில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெடிப்புகள் இருக்கும், அதாவது சூப்பர்ஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வந்து இருக்கும், அது கீழே ஃபேஷியாங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த அதுவும் பார்த்தீங்கன்னா உடல் சூடு அந்த வறட்சி ஏற்படுறப்ப அந்த வறட்சியையும் தொடர்ந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கீரல்கள் மாதிரி வரும். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முறைகளில் ஆன்டிபயோட்டிக் மாதிரி மருந்துகளும் வந்து கொடுப்பாங்க. இது என்ன பண்ணணும்னா தற்காலிக ஒரு நிவாரணம் தான் தரும். ஸோ இது ஃபுல்லாக வந்து கியூர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன, ஸோ இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இருக்காங்க இல்லை டிரைவராக இருக்காங்க அப்படின்னா அதுக்காக நம்ம அந்த தொழிலை வந்து விட முடியாது. ஸோ அவங்க உள்ள வந்து மோர் சம்பந்தமான உணவுகள்,
அந்த மாதிரி உடலை குளிர்ச்சி பண்ண மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கணும். அவங்க உட்காரக்கூடிய அந்த அந்த இது பொசிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா குஷன் மாதிரி இருக்கிறத விட, பஞ்சில் இருக்கிறத விட வயரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப், காற்றோட்டம் உள்ளதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அவங்களுக்கு வந்து இரத்த ஓட்டம் வந்து தடைபடுவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஏற்படாது. ஸோ அந்த விஷயம் இருந்ததுன்னா அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும், ஏன்னா தைராய்ட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ TSH லெவல் நார்மலாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். இதே தவிர வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுதா, அந்த தூக்கம் வந்து ரொம்ப வந்து வருவதற்கு காரணமாக அவங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லை வேறு ஏதாவது காரணமா அப்படின்னு பார்த்து அந்த தூக்கம் வந்து சீராக இருப்பதற்கு வந்து வழிவகைகள் செய்யணும். இதெல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து அந்த அலல்ங்கிறது வந்து கம்மியாகும். ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசன வாயுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளைச்சூடுங்கிறது குறைய ஆரம்பிக்கும், அந்த இரத்த நாளங்கள் புடைத்து கொள்வது வந்து நார்மலாகும். ஸோ அந்த மாதிரி நார்மல் ஆகிறது நடக்கிறப்ப யூஸ்வலாக அந்த இடத்துல ரொம்ப தாபிதம் இன்ஃப்ளமேஷன் ஆனது வந்து குறையும். ஸோ இதன் கூட வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷர்ஸ் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபிஷர் வந்து ஹீல் ஆகுவதற்கு மருந்துகள், அற்புதமான மருந்துகள் சித்த மருத்துவத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்பட்ட புண்கள் இந்த மாதிரி ஃபிஷர் ஃபிஸ்டுலா இதுக்கெல்லாம் வந்து மருந்துகள் இருக்குது. ஸோ அதை நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசன வாய் வெடிப்புகள் வந்து குறையும். ஸோ இது வந்து அவங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கும், பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாதுமா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் மாலதி மேம், நான் பாண்டிச்சேரியிலிருந்து கால் பண்றேன். ஓகே மாலதி, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்க வயசு என்னம்மா? 28. ஓகேம்மா, கொஞ்சம் போல்டா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? மாலதி, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இப்ப இந்த 6 மந்த்ஸ் ஆ பீரியட்ஸ் வரலன்னு சொன்னீங்களா, அப்புறம் பீரியட்ஸ் வரதுக்காக மருந்துகள் எதுவும் எடுத்தீங்களா? இல்ல மேம், எதுவும் எடுக்கல. எனக்கு எப்பவுமே ஒரு மாசம் ரெண்டு மாசம் தள்ளி தான் வரும், அதனால மருந்து எதுவும் எடுத்துக்கல. ஓகேம்மா, இப்ப இவ்வளவு காலம் போயிருக்கலாம், இப்ப ஜனவரியில இருந்து போகுது அப்படின்னு சொல்றீங்க, ஹீமோகுளோபின் பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு? இல்ல மேம், எந்த டெஸ்டும் நான் எடுக்கல. நான் பிஎஸ்ஏ ரொம்ப போயிட்டு இருக்கலாம், நிக்கிறது மட்டும் டேப்லெட் எடுத்தேன், டிராபிக் மாத்திரை 6 மாத்திரை எடுத்தேன். ஓகே, சென்னையில இருக்கு, உங்க ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சப்போஸ் 9.9, 9.8 இருந்ததுன்னா நீங்க நேர்ல வந்து என்ன பாருங்க, அதாவது ஏன் உங்களுக்கு வந்து இப்ப ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியா வந்து போகுது அப்படின்னா இவ்வளவு நாள் போகல பாத்தீங்களா. ஸோ போகாததுனால உள்ள கருப்பை அகப்படலம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வெளித்தள்ளுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஒரு நார்மல் மெக்கானிசம் பண்ணி நிறையா வந்து அங்கே பிளட் ஃப்ளோவை வந்து இது பண்ணும். பட் அதுவும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறப்ப ரொம்ப ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலும் உள்ளே வந்து அந்த அகப்படலம் இதெல்லாம் வந்து சீராக இருக்காது. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹார்மோனல் மருந்துகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் வேலை தான் கரெக்ட் பண்ணும். பட் நமது மருத்துவமனையில் எவ்வாறு நம்ம வந்து இந்த அதிகமாக வந்து ப்ளீடிங் நாட்பட்டு இருக்கவங்களுக்கு இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா அந்த கருப்பைக்கு போகக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து சுருங்கும் தன்மையில் மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஏன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டக்குன்னு ஃபேக்டர்ஸ் இது பண்ணுற மாதிரி மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா மருந்துக்கு தெரியாது. ஸோ அது என்ன பண்ணும், மூளையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களில் வந்து உறைத பிளட் வந்து கிளாட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப அந்த ப்ளீடிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சு அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும். இதோட சில உணவு பழக்கத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, என்ன உணவு பழக்கம்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்ப உணவில் காரமும் இனிப்பும் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு துவர்ப்பு கசப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டோம்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் ஆன பிறகு என்ன காரணங்களால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், பட் இதுக்கு ஒரு ரூட் காஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, என்ன காரணம்னு பார்த்து அதை நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அடுத்து ஃபாலோயிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி இந்த வயதில் ஒரு 38 வயது வரைக்குமாவது
பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் கண்டிப்பாக வந்து மாதவிடாய் ஏற்படணும். அந்த மாதவிடாய் ஒழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள்லேருந்து 5 நாட்களுக்குள்ளே இருக்கணும். இதில் எப்போ வந்து ஒரு மாதம் உங்களுக்கு தவறினாலே அடுத்த மாதம் வந்து அதை சீராக்கி கொள்வதற்கு வந்து வழிவகைகள் செய்யணுமா? ஸோ உங்கள் ஹீமோக்ளோபின் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்றப்போ முதல்ல கால் பண்ணுற நேர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹார்மோனல் பேஸ்ட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டோம், மாத்திரைகள் எடுத்த பிறகு தான் எங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலர் சொல்லும் போதும் எடுத்தோன்னே ஹார்மோன் பேஸ்ட் டேப்லெட் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எடுத்தோன்னே எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வலியுறுத்துறீங்கண்ணா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு மருத்துவமுறைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஸோ இந்த ஹார்மோனல் இதை எடுக்கிறனால அதுக்காக அந்த மருத்துவமுறை அப்படி வேணான்னு சொல்ல, அதுலேயும் நம்ம சில சிறப்புகள் இருக்குது. சில எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம குயிக் ஃபிக்ஸஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். பட் இந்த விஷயத்தில் ஏன் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஈஸ்ட்ரோஜனோ இல்லை ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோ, ஸோ அதெல்லாம் குறைபாடாக இருக்குது. அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த லியூட்டினைசிங் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான், இதுகளெல்லாம் குறைபாடு இருக்கனால தான் இந்த மாதவிடாய் வந்து அவங்களுக்கு சீரால. ஸோ இதை சார்ந்த நீங்கள் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த மாத்திரைகள், இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் வந்து உடம்புல இயற்கையாக வந்து சிந்தசைஸ் ஆகாது. இது ஒரு லேட்டரான ஸ்டேஜில் கூட இருந்ததுன்னா பரவாயில்ல, ஒரு மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்லேனாலும் ஓரளவுக்கு ஓகே, வேறு வழி இல்லைன்னு எடுத்துட்டாங்க. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பீரியட்ஸ் வந்து கண்டிப்பாக போஸ்ட்பண்ட் ஆகிட்டே போகும். நீர்க்கட்டிகள் 100% ஃபார்ம் ஆகும். ஸோ 100% ஃபார்ம் ஆகி லேட்டரான பிரச்சனைகள் ஏற்படும். யூஸ்வலாக குழந்தையின்மைக்காக நம்ம நிறைய பேர் நம்மக்கிட்ட கால் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம கேட்போம், உங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் லெவல் எவ்வளோ இருக்குது, ஏஎம்ஹெச் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதாவது ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விந்தணு இல்லை அசோஸ்பர்மியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நோ ப்ராப்ளம், இது வந்து நம்ம விந்து வந்து நம்ம உற்பத்தி ஆவதற்கு மருந்து கொடுக்குறோம். இது ஆண்களுக்கு இந்த பாசிபிலிட்டி இருக்குது, ஸோ பெண்களுக்கு இந்த பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால தான் இன்று IVF IUI நிறைய டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. எப்போ வந்து நம்ம வந்து குழந்தையாக பிறந்தோமோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசர்வ் ஆயில் அந்த இவ்வளோதான் கருமுட்டை அப்படின்னு இருக்கு. ஸோ மாதம் மாதம் என்ன ஆகுனா, நம்ம ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அந்த கருமுட்டை வந்து ஒன்று வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து வெளியே வருது. இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன் எடுக்க எடுக்க என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செனைப்பையில் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை, இந்த ரிசர்வாயர் கொள்ளளவு வந்து குறைஞ்சி போயிடுது. ஸோ ரொம்ப குறைஞ்சி போயிட்டு என்ன ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்னா, ஒரு 21 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பெண்கள் வர்றாங்க. வர்றப்ப அவங்களோட ஏஎம்ஹெச் பார்க்குறப்ப ரொம்ப புவராக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக வந்து கன்சீவ் ஆகக்கூடிய வழிவகைகளே இல்லாமல் போயிடுது. அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி 99% எல்லாருமே என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பீரியட்ஸ் வராது, நான் வந்து டேப்லெட்ஸ் போட்டு தான் பீரியட்ஸ் வர வச்சுருந்தேன் ரைட் ஃப்ரம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயதில் திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 9 வயது 10 வயதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலர் ஆகுது. அப்போருந்தே ஒரு 13 வயசு 12 வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சார்ந்த விஷயம் எடுத்து எடுத்து அவங்க கருமுட்டை அப்படிங்கிறது வந்து அழிந்து போவதற்கு வாய்ப்புகள் 99% இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் போய் நம்ம என்ன அழுதாலும் நமக்கு எதுவும் கிடைக்காது. இயற்கையான எல்லாமே ஒரு இயற்கையாக நடந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ அதற்காக தான் வந்து நான் திரும்பி திரும்பி சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இல்லையா, இல்லை ஏதாவது அது பிரச்சனைகள் இருக்கா, கண்டிப்பாக அதை சரி செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நமது சித்த மருத்துவத்தில் வழிவகைகள் இருக்குது. இது வந்து ஒரு புது விஷயம் கிடையாது, பெண்களுக்கு புதுசாக நடக்கிறது கிடையாது, ஆதி காலம் தொட்டே நடக்கிற ஒரு விஷயம். இன்று நம்ம உணவு மாறுபாடுகளாலும் வாழ்வியல் மாறுபாடுகளாலும் நம்மளோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாலும் ரொம்ப வந்து இது எண்ணிக்கையில் அளவுக்கு அதிகமாக இருக்குது. என்றைக்குமே புதுசாக ஒரு நோய் வரப்போகிறதில்ல, ஏற்கனவே இருக்கிறது தான் ஒன்று இருக்குது, பட் இன்று எண்ணிக்கையில் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இதற்கு கண்டிப்பாக வழிவகைகள் உண்டு. ஸோ அது அந்த மருந்துகளை சீரான காலத்திலையும் அதுமாதிரி உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னாலே கண்டிப்பாக வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு ஸ்டேஜ் வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் பலர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கொள்வது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுக்காதீங்கன்னு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? தமிழரிசி, பட்டாபுரம்ல இருந்து பேசுறேன். ஓகே தமிழரிசி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்க வயசு என்னமா? 35. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். எனக்கு மார்பகத்துல கட்டி மாதிரி இருந்தது. சரிங்க தமிழரிசி. இப்போ கரைஞ்சிச்சு, தைராய்டு இருந்தது, மாத்திரை சாப்பிட்டேன். ஓகே, எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தா கம்மி ஆயிடுச்சு, ஆனா மாசம் மாசம் மார்பகத்துல வலி இருக்கு. ஓகே, பீரியட் டைம்ல. ஓகே, அதுக்கு என்ன? தமிழிசை, உங்க வயது என்ன சொன்னீங்க?
35. சோ மார்பகத்துல கட்டி அப்படிங்கறது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருந்தது? இப்போதான் 2 மந்த்ஸ். 2 மந்த்ஸா வந்து இருந்தது. அதாவது இல்ல தொட்டு பாக்குறப்ப வந்து உங்களுக்கு ஒரு கட்டி மாதிரி உருண்டு திரண்டு காணப்பட்டுச்சா இல்ல லைட்டா அதை ஃபீல் பண்ணீங்களா? இல்ல உருண்டா உருண்டையா இருந்துச்சு. இப்போ அது ஒண்ணு இல்ல. இப்ப இல்ல மாத்திரை சாப்பிடுறேன். எதுக்காக பண்ணா மாத்திரை கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி. மார்பகத்துல அந்த கட்டி இருக்குறதுக்கா? ஆமா ஆமா. ஓகே. இப்போ வந்து என்ன மாத்திரை கொடுத்தாங்கமா? மாத்திரை பேர் தெரியல. சரி ஓகே. சொல்லுங்க. அது இப்போ வந்து டே டைம்ல திரும்பவும் வலிக்குது. மார்பகம் வீங்கின மாதிரி இருக்குது. அதாவது மார்பகத்துல கட்டிகள்னா நிறைய விஷயம் இருக்குமா? அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மார்பகத்தில் கட்டி மாதிரி தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் சொல்ல மாதிரி மருந்துகள் கொடுத்துருக்காங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு வேணுமாவது பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் சார்ந்த மருந்துகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த அப்சஸ் வந்து கரைஞ்சிருக்கலாம். தைராய்டுக்கு மருந்து எடுத்துகிட்ருக்கீங்க, இப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் தைராய்டுக்கு தொடர்ந்து மருந்து எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ தைராய்டை பொறுத்த வரைக்கும் என்ன தொடர்ந்து சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் இப்போ மருந்துகளை நிறுத்தினீங்கன்னா தான் தெரியும் உங்களோட தைராய்டு TSH லெவல் எவ்வளோ இருக்குது, உங்கள் T3 எவ்வளோ இருக்குது, T4 எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன்னா தைராய்டு ஹார்மோன் அந்த உடம்பு ஃபுல்லாக எல்லா பகுதிகளையும் அதோட ஆதிக்கம் இருக்கும். ஸ்கின்லேயும் சரி எலும்புலையும் சரி, குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை மார்பகம் இதிலெல்லாம் இதோட ஆதிக்கம் வந்து இருக்கும். ஸோ அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. உங்களுக்கு மார்பகத்தில் இருந்தது ஃபைப்ரோஅடினோமாவா ஆப்சஸா அப்படிங்கிறது வந்து முழுசாக வந்து தெளிவான விளக்கம் இல்லை. இப்போ திருப்பி வந்து உங்களுக்கு மார்பகத்தில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். எப்போ வந்து உங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக ஆகுது, ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா T3 T4 லெவல் வந்து கம்மியாகும், TSH லெவல் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின் லெவலும் அதிகமாகும். யூஸ்வலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 வரைக்கும் இருக்கலாம். அதையும் தாண்டி ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா அந்த ப்ரொலாக்டினால் உங்கள் மார்பகத்தில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ப்ரொலாக்டின் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அது நார்மலாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அப்படி நார்மலாக இல்லைன்னா அதை நார்மல் பண்ணுவதற்கு நீங்கள் வழிவகைகள் செஞ்சீங்க, உங்கள் மருத்துவர்கள்ட்டே சொல்லி அதை கேட்டீங்க அப்படின்னா அது குறைப்பதற்கு வழிவகைகள் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்பகத்தில் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து குறைஞ்சிடும், சரியாயிடும். அதே மாதிரி கட்டிகளும், அதாவது இந்த ஆப்சஸ் கட்டிகள் வராது. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் உங்களை நேரடியாக வந்து பார்க்குறது வந்து எந்த இடத்துல வந்து பார்க்கலாம்? ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது. ஸோ மந்த்லி ஃபுல்லாக நாங்கள் இருப்போம். பட் மந்த்லி ட்வைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமது மதுரை கிளைக்கும் திருச்சி கிளைக்கும் கோயம்புத்தூர் கிளைக்கும் வந்து விசிட் போவார். ஸோ அந்த வகையில் வரும் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அங்கே விசிட் போகிறோம். மாலை 8:30 மதியம் 1 மணி வரைக்கும் அங்கே இருப்பேன். ஸோ அருகாமையில் இருக்கவங்க அங்கே வந்து நேரில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி மறுநாள் 15ஆம் தேதி வந்து காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நமது ஹெல்த் சென்டரில் வந்து விசிட் இருக்குது. ஸோ அங்கே அருகாமையில் இருக்கவங்க நாகர்கோவில் திருநெல்வேலியில் இருக்கவங்க தேனியில் இருக்கவங்க அங்கே வந்து பார்த்துக்கலாம். மாலை 5 மணி முதல் 15ஆம் தேதி மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் நமது ஹெல்த் சென்டர் ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலோட ஹெல்த் சென்டர் பிரான்ச் இருக்குது. ஸோ அங்கே அருகாமையில் இருக்கவங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக இந்த சென்டர்ஸில் வந்து மந்த்லி ட்வைஸ் நான் விசிட் வருவேன். ஸோ அன்றைக்கே பார்த்தா அவங்களுக்கு அன்றைக்கே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை டாக்டர் இன்னும் ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு, கண்டிப்பாக அதற்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இருந்தாலும் நான் சென்னையிலேருந்து ஒரு 4 அடி நான் எடுத்து வைக்கிறதுனால ஒரு 2 அடி அவங்க எடுத்து வச்சு அவங்க அங்கேயே வந்து பார்த்துக்கிறது கொஞ்சம் சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நம்ம பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அவங்க நேரில் வந்து பார்க்கட்டும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்க ஏத்தாப்புல அந்த டைமிங் கேத்தாப்புல அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு சென்டர்லேயும் நம்ம போய் பார்ப்போம், அங்கேயும் பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்கங்கிறதுனால அந்த கொடுத்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் வந்து அவங்க வந்து பார்த்து பொறுமையாக பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு என்ன காரணங்களால் அந்த பிரச்சனைகள் வந்திருக்குன்னு விளக்கம் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்படும். ஓகே மேம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் கிட்டச்சாங்க, கேரளால இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க?
பொண்ணுக்குங்க மேடம். அவங்களோட வயசுமா? வயசு 18ங்க மேடம். ஓகேமா, பேசலாமா? டாக்டர் இருக்காங்க. வணக்கம் கிரிஜா. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் கிரிஜா, சொல்லுங்கம்மா. நான் கேரளால இருந்து பேசுறேங்க மேடம். என் பொண்ணுக்கு வேண்டிட்டுங்க. 18 வயசு ஆச்சுங்க மேடம். பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா போயிட்டு இருக்குங்க. 28-32 நாளுக்குள்ள வந்துருதுங்க எவ்ரி மந்த். அந்த வர நாள் மேடம் பயங்கர வயிறு வலி, காலு கையு நல்லா கடத்தல இருக்குங்க. அதான் என்ன, அந்த ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ஹாஃப் டே நல்லா கஷ்டப்படுறாங்க. ஓகே, எவ்வளவு காலமா இந்த மாதிரி வலிகள் இருக்கு உங்களுக்கு? தான் இப்ப போன் பண்ணேங்க மேடம். அம்மா, எவ்வளவு காலமா இந்த மாதிரி வலிகள் இருக்கு உங்களுக்கு? ஒரு 5-6 மாசமா இருக்குங்க மேடம். ஒரு 5-6 மந்த் ஆன நாள் இந்த இன்னைக்கு ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு மத்தியானம் ஒரு வரைக்கும் நல்ல வயிறு வலி, வயிறு கடைசியில கைகால் கடைசியில பயங்கர கஷ்டப்படுறாங்க. மாதவிடாய் எப்ப உதிர போக்கு சீரா இருக்காமா? கரெக்டா எவ்ரி மந்த் ஆயிடுறாங்க மேடம். இல்ல இல்ல, பீரியட்ஸ் அப்ப ப்ளீடிங் நார்மலா இருக்கா? நார்மலா இருக்குங்க மேடம். வேற கட்டி கட்டியாக உதிர போக்கெல்லாம் இருக்கிறது இல்ல? இல்ல, அப்படியே இல்ல இல்லைங்க, நார்மலா தான் இருக்கு. 3 டேஸ் தான் இருக்கு அப்படிங்கிற, 4 டேஸ் தான் இருக்கு அப்படிங்கிற, அந்த ஆன நாள் மாத்திரம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, நான் இப்ப நான் ஒரு உணவு முறை சொல்றேன், அது மட்டும் உங்க பொண்ணுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராப்ளி, அதாவது இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, நிறைய பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள்ல மட்டும்தான் மாதவிடாய் எப்ப வலிகள் இருக்கணும்னு தெரியாது கிடையாது. யூஸ்வலா வந்து கருப்பை வாய் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு நேரோவா, ஸ்டீனோஸ் நேரோவா இருக்கும். ஸோ இது குழந்தை பிறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகும். அதனால தான் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த பிறகு எனக்கு பீரியட்ஸ் அப்போ இருந்த பெயின் இல்லாமல் போச்சுன்னு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு அந்த குருதி ஒழுக்கு முழுசாக வெளியே வர முடியாத நிலையில வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு பெயின் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அந்த பீரியட்ஸ் வருவதற்காக தான் உங்களுக்கு தெரியுது 30 டேஸ் 32 டேஸில் வந்துடுதுல, ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுங்க, வெந்தய கஞ்சி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக செகப்பு அரிசி இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லா ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ரெண்டையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு என்ன பண்ணுங்க, மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு கஞ்சி காய்ச்சுங்க. வெந்நீரில் தண்ணியில் வந்து அதை கலந்துட்டு கஞ்சி காய்ச்சுங்க. கூட வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பனவெல்லம் கிடச்சிதுன்னா பனவெல்லம், இல்லை நாட்டு சர்க்கரை. பட் இதில் நீங்கள் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பனவெல்லத்துக்கு தான். போட்டு இந்த கஞ்சி வச்சு தினமும் காலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வருவதற்கு 10 நாட்களுக்கு முன்னாடி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி கீழே இந்த ஸ்டீனோசஸ், அதனால வந்து பெயின் இருந்தது, இல்லை இப்போதான் மைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உள்ள அகப்படலம்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இதுலேயே சரியாயிடும். ஒரு 3 மந்த்ஸ் இதை வச்சு கொடுங்க. வச்சு கொடுத்துட்டு 4th மந்த் கால் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், கிட்டி கட்டலிங் பேஃப் மியூ ஆல்.